எல்லாருக்கும் வணக்கம். நாம நீங்க இந்த வீடியோல என்ன சினிமா அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதியோட இன்னொரு படமும் வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்குது. இதை பத்தி நாம நீங்க இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கப்புறமா துருவ் விக்ரம் வந்து மாரி செல்வராஜ் இவரோட டைரக்ஷன்ல ஒரு புதிய படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்குது. இதை பத்தி நாம நீங்க இந்த வீடியோல பாக்கலாம். இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருக்கிற காப்பே ரணசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே இந்த படமும் வந்து ஒரு அக்டோபர் 2 ஜிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி இவரோட டைரக்ஷன்ல மாமனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இவர் வந்து நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து இசை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கான எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த படத்துக்கான பாடல்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில இது சம்பந்தமா என்ன செய்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாமனிதன் படமும் வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாமனிதன் படம் வந்து ஜி5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்குது. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எல்லாம் கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாமனிதன் படம் வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதித்யவர்மா படம் மூலமா தமிழ் சினிமாக்கு நடிகரா வந்து துருவ் விக்ரம் அவர்கள் வந்து அறிமுகமானாரு. இந்த படத்துக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா துருவ் விக்ரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ விக்ரமோட 60 படத்துல இருந்து நடிக்கிறாரு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. இப்போ துருவ் விக்ரமோட 3 படத்தை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்தி வந்து இருக்குது. மாரி செல்வராஜ் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பரையரும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா இப்போ வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களை வச்சு கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறமா மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துருவ் விக்ரம் வச்சு ஒரு புதிய படம் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்தி வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்குது. அவ்வளவுதான் கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.